டாக்ஸிக் மதன் இந்த பேர் தான் இப்போது இணையதளம் சோசியல் மீடியா டிவி ரேடியோ எல்லாத்துலேயும் ரொம்ப வைரலாக பரபரப்பாக பேசப்படுது டாக்ஷிக் மதன் டாக்ஸிக்னால் நச்சு நச்சு விச ஜந்து எப்படி வேணால் சொல்லலாம் அதாவது இந்த டாக்ஸிக் மதன்கிறவன் எப்படி இருப்பான் அவன் யார் என்னன்னு இந்த வெளி உலகத்துக்கு தெரியாது ஃபோட்டோஸ் வருது இன்ஸ்டாகிராமில் அவன் ஃபோட்டோன்னு இருக்குது அத ஆனால் அவனோட ஃபோட்டோவா இல்லையா அதை பற்றிலாம் இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரியல ஆனால் இவன் வந்து யூடியூப்பில் இந்த பப்ஜி கேமர் பப்ஜி கேமில் இவன் ஒரு ஸ்டார் அப்படின்னு தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணியிருக்கான் பப்ஜி கேம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுல இவன் தான் நம்பர் ஒன் ஏஷியாலே பெரிய ஆளு அப்படின்னு தன்னைத்தானே பில்டப் கொடுத்து வச்சுருக்கான் இதை நம்பி நிறைய பேர் நிறைய பசங்க சின்ன சின்ன பசங்கள் பதினெட்டு வயசு கீழே இருக்கிற சிறுமிகள் சின்ன வயது பசங்கள் அது மட்டும் இல்லாமல் பெரிய ஆளுங்க கூட இவன் கூட சேர்ந்து ஆன்லைனில் பப்ஜி கேம் விளையாடுறாங்க இந்த தடை செய்யப்பட்ட கேமை இவன் ப்ரைவேட்டாக விளையாடுறான் இல்லீகலாக விளையாடுறான் அதில் இவன் ஸ்டாராக இருக்கிறான் அதனால் எல்லாருக்கும் பிடிக்குது இவனோட சேர்ந்து விளையாடுறாங்க இவன் தன்னைத்தானே ரொம்ப பயங்கரமாக பில்டப் பண்ணிக்கிறான் டாக்ஸிக் மதன் எயிட்டீன் ப்ளஸ்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான் அது மூலமாக லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறான் எப்படி சம்பாதிக்கிறான் இந்த யூடியூப்பில் இவன் பண்ண லைவ் ஸ்ட்ரீமிங் பப்ஜி கேமை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறான் லைவ்ல விளையாடுறான் பத்து மணி நேரம் இருபது மணி நேரம் தூக்கம் இல்லாமல் கூட கேம் விளையாடுறான் அவங்க கூட சேர்ந்து மற்றவங்களும் சேர்ந்து விளையாடுறாங்க இதன் மூலமாக அந்த வீவ்ஸ் மூலமாக காசு கிடைக்குது அது இல்லாமல் இவங்க கூட விளையாடணும்னு பிரியப்படுறாங்க பாருங்கள் அவங்க இவனுக்கு பணம் அனுப்புகிறாங்க அதை ஜிபேயில் வாங்குகிறான் பேடிஎம்மில் வாங்குகிறான் இது அந்த யூடியூப்போட விண்டோலையே போட்டிருக்கான் அவனோட ஜிபே நம்பர் பேடிஎம் நம்பர்லாம் போட்டு இப்படி வசூல் பண்ணுறாங்க லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறான் அல்ல இந்த சம்பாத்தியம் பார்த்ததில் பெரிய ஆள் சேம் டைம் இந்த கேம்லேயும் இவன் ஒரு பெரிய ஆளாக தான் இருக்கான் இவன் தன்னைத்தானே பெரிய பில்டப் கொடுத்து இவன் வளர்த்து எடுத்துருக்கான் இதில் ஸோ ஒன்று இவன் கேமராக டெவலப் ஆகியிருக்கான் அதுக்கு அடுத்தது லைவ் ஸ்ட்ரீமர் அந்த கேமை லைவாக விளையாடுறதில் டெவலப் ஆகிட்டான் அதுக்கப்புறம் அது யூடியூப்பில் போட்டு காசாக்கி அதன் மூலமாகவும் பெரிய இருக்கான் இவன் தன்னைத்தானே பல விஷயங்கள் சொல்லிக்கிறான் சோலோ கிங் தி கன்கொரர் நம்பர் ஒன் ரேங்க் ஐஜியல் ஆஃப் பாட் ஸ்குவாட் தி கிங் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் தி யூடியூப் ஸ்டார் தி கிங் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் கணிப்பின் கடவுள் இப்படி இவனோட பில்டப்புக்கு அளவே இல்லை ஓப்பனிங்லேயே அந்த டாக்ஸிக் மதனோடைய யூடியூப் சேனலை எடுத்து பார்த்தோம்னா ஓப்பன் பண்ணாலே ஓப்பனிங்லேயே இதுதான் வரும் அவர் தான் சோல் லக்கிங்கா அவர் தான் கண்காராரான் அவர் தான் நம்பர் ஒன் ரேங்கா ஏசியாலே அவர் தான் நம்பர் ஒன்னா ஏஜிஎல் ஆஃப் ஐஜிஎல் ஆஃப் பாட் ஸ்குவாடா தி கிங் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸா இந்த பப்ஜி விளையாடுறதுல பயங்கர ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் தெரிஞ்சவர் வித்தக்காரர் இவர் தானா இந்த தானா சரி இதெல்லாம் இருக்கட்டும் இந்த மதன் இப்போ எங்கே இருக்கான் எப்படி இருக்கான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இப்போ இவன் ஒரு பிரச்சனையில் மாட்டிருக்கான் இப்படி தனித்தானே த சோலர் கிங் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறவன் இப்போது இந்த டாக்ஸிக் மதன்கிறவன் இப்போ ஒரு பைந்தாங்கோழி மதனாக மாறிட்டான் பைந்தாங்கோழி மதன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறதான் இப்போது ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது என்ன பண்ணிகிட்டு இருக்கான் கடந்த ஒரு வாரமாக அவன் யூடியூப்பில் வீடியோ போடல சரி இந்த பயந்தாங்கோழி மதன் டாக்ஸிக் மதன் விஷ ஜந்து மதன் என்ன பண்ணான் அப்படி ஏன் அவனை போலீஸ் தேடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அவன் யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது கெட்ட கெட்ட வார்த்தைகளாக பேசுகிறான் ரொம்ப யாரும் பெரியவர்கள் யாரும் கேட்கக்கூடியாத கேட்கக்கூடாத வார்த்தைகளாக பேசுகிறான் குழந்தைகள் கேட்கக்கூடாத வார்த்தைகளாக பேசுகிறான் அந்த கேமில் அவன் விளையாடும் போது அவனை அட் அட்ரா கொல்றா அப்படின்னு பேசும்போது கெட்ட கெட்ட வார்த்தைகளை தாய் தந்தை அந்த சம்மந்தப்பட்ட உறவுகள் எல்லாம் வச்சு கூட அவன் கண்டமினிக்கு பேசுகிறான் இது பார்ப்பவர்களை முகம் சுழிக்க வைக்குது இப்போ ஏற்கனவே பல கேசஸ் வந்துட்டு இருக்கு ராஜகோபாலன் ஆசிரியர் ராஜகோபாலன் சிவசங்கர் பாபா இப்படி பாலியல் சீண்டலுக்கு தொடர்பாக தொடர்ச்ச கே நிறைய வழக்குகள் வந்துட்டுருக்கு அந்த வரிசையில் வந்து மாட்டியிருக்காரு நம்ம பைந்தாங்கோலி மதன் ஏன் பைந்தாங்கோழி மதன் அடிக்கடி சொல்கிறேன்னா தன்னை பெரிய டான் மாதிரி சித்தரிச்சுக்கிட்ட மதன் தான் பெரிய ஆள் தன்னை ஒன்றுமே பண்ண முடியாது நான் த கிங் த டான் ஆஃப் த கேம் த டான் ஆஃப் த பப்ஜின்னு சொல்லிட்டு இருந்தாலே இப்போ எங்கே இருக்கான் என்ன பண்ணுறானே தெரில போலீஸ் விசாரணைக்கு வாடான்னு சொல்லியிருக்கிறாங்க அவன் எங்கே இருக்கான தெருவில் கடந்த ஒரு வாரமாக தலைமறைவு தான் இப்போது சோசியல் மீடியாவில் இந்த த சோலோ கிங் த நம்பர் ஒன் ரேங்க் மதன் டாக்ஸிக் மதன் பயந்தாங்கொல்லி மதனாக இப்போ பார்க்கப்படுறார் ஸோ அவன் என்ன தப்பு பண்ணாங்கிறத முதல்ல பார்த்துருவான் கெட்ட வார்த்தை கண்டம் இன்னைக்கு பேசியிருக்கான் சோசியல் மீடியாவில் அதாவது சின்ன 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 சிறுமிகள் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க பொண்ணுங்க எல்லோரும் சேர்ந்து பப்ஜி விளையாடுற தளத்தில் அவன் கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசியிருக்கான் இது முதல் தவறு அதுக்கப்புறம் அந்த கேமில் விளையாட வர பெண்களை தவறாக பயன்படுத்தியிருக்கான் அதாவது அந்த பொண்ணுங்களே நீங்கள் பேசுகிற கெட்ட வார்த்தைகளுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கல்ச்சுரல் கல்ச்சுரல் டிசாஸ்டர் பண்ணியிருக்கான் அதாவது ஒரு கலாச்சார சீரழி சீரழிவை ஏற்படுத்தியிருக்கானே சொல்லலாம் கெட்ட வரது பேசினா தப்பில்லை அப்படிங்கிற ஒரு இதை ஏற்படுத்தியிருக்கான் பசங்களும் ரொம்ப ஆர்வமாக அவங்க கூட விளையாடணும் அண்ணன் என்றைக்காவது நம்மளை சேர்த்துப்பாரா விளையாட்டுக்கு நம்ம பேரை சொல்லுவாரா அப்படின்னு ஏங்குறாங்க பசங்கள் என் பேரை ஒரு தடவை லைவில் சொல்லுங்கள் அப்படிலாம் ஏங்குறாங்க ஸோ அவனை ஒரு டானாக ஒரு ஹீரோவாக உருவப்படுத்திட்டான் அதை நம்பிட்டாங்க பசங்கள் அதை பார்த்துட்டு இப்படி பேசினா தான் நம்ம டான் இப்படி பேசினா தான் நம்ம ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி ஒரு க ஒரு சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கான் இதுதான் அவன் மேலே வந்திருக்கிற குற்றச்சாட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுங்கக்கிட்ட கிட்டே தனியாக ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறது வீடியோ கால் பண்ணுறது அந்த பொண்ணுங்களோட அந்தரக புகைப்படங்கள்லாம் பார்க்குறது சின்ன சின்ன பிள்ளைங்களையெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறதுங்கிற மாதிரியான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இவன் மேலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இல்லைகளாக பணங்கள் கேம் விளையாடும் போது இவனுக்கு நிறைய பணம் வந்து சேருது அதுக்காக இந்த பேடிஎம் நம்பர் கொடுத்துருக்கான் போல் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கான் அது டிஸ்பிளேலேயே யூடியூப் டிஸ்பிளேலையே வருது நிறைய பணம் சம்பாதிக்கிறது அது மூலமாக ஏன்னா இவனுக்கு கேம் இவன் விளையாட விளையாட இவனுக்கு நல்லா விளையாடுறேன்னு சொல்லி நிறைய பேர் பணம் அனுப்பிட்டே இருக்காங்க கணக்கு வணக்கம் இல்லாமல் பணம் நிறையா சம்பாரிச்சிருக்கான் அதுக்கு என்ன ரைட் இருக்குது இது எப்படி பயன்படுத்தினான் அப்படிங்கிறதுக்கெலாம் எந்த ஆதாரமும் இல்லை ஸோ இப்படி இவன் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது இதனால் சைபர் கிரைமில் இவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது தமிழக காவல்துறையில் சைபர் கிரைமில் இவன் மேலே கம்ப்ளைண்ட் அதாவது கெட்ட வார்த்தைகளை பேசி ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறது பெண்களை சிறுமிகளை தவறாக பயன்படுத்துனது முறைகேடாக பணம் சம்பாதித்தது அப்படின்னு பல புகார்கள் சைபர் கிரைமில் இருக்குது இப்போது சைபர் கிரைம் இவனை விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கே இருக்கிறான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இப்போது அதே போல் எனக்கு சோசியல் மீடியா சமூக ஆர்வலர்கள் மத்தியில் இப்போ கடும் எதிர்ப்பும் கிளம்பிகிட்ருக்கு நிறைய பேரண்ட்ஸ் திட்டுறாங்க பப்ஜி விளையா விளையாண்டுருக்குற பசங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் கடுமையாக அதிர்ச்சியில் இருக்காங்க இப்படிலாம் நடக்குதா மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா காசெல்லாம் அனுப்புகிறானுங்களா ஒருத்தனுக்கு தெரிஞ்சு அனுப்புகிறாங்களா தெரியாம அனுப்புகிறாங்களான்னு தெரியாது மதனுக்கு காசு அனுப்பும்போது வெயிட்ல யார் பேரண்ட்டை கேட்டு அனுப்புகிறானா இல்லையான்னு தெரியாதே அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கேன் இந்த டாக்ஸிக் விஷ ஜந்து பைந்தங்கொல்லி மதன் இப்போது போலீஸ் வந்து தீவிரமாக விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க அதாவது உண்மையிலேயே இவன் எங்கே இருக்கான் எந்த இடத்துல இருக்கான் இவன் இவன் பேச்சை வழக்கை பார்க்கும் பொழுது இவன் மதுரையைச் சேர்ந்தவனாக இருக்கக்கூடும் மதுரையை மையமாக வைத்து இயங்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு தரப்பு சென்னையில் இருந்து கூட இயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேசப்படுது ஆனால் முக்கியமாக ஒரு நகரத்தில் தான் இருக்கணும் ஒரு சிட்டியோட மையத்தில் தான் இருக்கணும் ஒன்று சென்னை அல்லது மதுரை அல்லது கோயமுத்தூர் அல்லது திருச்சி இந்த நான்கு ஐந்து பெரிய நகரங்களுக்குள்ள தான் இவன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவன் பேசுகிற ஸ்லாங்கெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது பொழுது மதுரையாக இருக்கக்கூடுமோ அப்படின்னு சந்தேகம் வருது இருந்தாலும் போலீஸு அது தொடர்பாக தீவிரமாக விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க அந்த விசாரணையில் நமக்கு தொடர்ச்சியாக தகவல் கிடைக்கும் இதில் அவனோட இன்ஸ்டாகிராமில் டாக்ஸிக் மதன் இன்ஸ்டாகிராமில் அவனோட ஃபோட்டோஸ் இருக்குது ஆனால் அவன் ஃபோட்டோவும் உண்மையா அப்படிங்கிறதையும் போலீஸு விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா அவனோட வார்த்தைகள் அவன் பேசுகிற விதம் அதுக்கும் அவனோட ஃபோட்டோவுக்கும் பார்த்த சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது கொஞ்சம் அந்த வாய்ஸில் மெச்சூரிட்டி இருக்குது ஆனால் அந்த ஃபோட்டோ கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி இருக்குது அதனால் அவன் அவன் வயசுக்கும் அந்த ஃபோட்டோவுக்கும் ஒத்துப்போதா அவன் தானே உண்மையான ஃபோட்டோ அது தானே அவன் உண்மையிலேயே அப்படி தான் இருப்பானான் அப்படிங்கிறதையும் தேடிகிட்டு இருக்காங்க இவன் ப்ரைவேட்டாகவே இன்டர்நெட்டில் விளையாண்டதுனால இவன் ஐபி அட்ரஸ் வச்சு இவன் எங்கே இருக்கான்னு சீக் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல போலீஸால் அதனால் தீவிரமாக சைபர் கிரைம் போலீஸார் தனிப்படை அமைச்சு அவன் அவனை பற்றி தேடிட்டுருக்காங்க ஏற்கனவே அவன் ஆஜராகணும்னு சொல்லி போலீஸ் சம்மன் கொடுத்தாச்சு ஆனால் அதுக்கே வந்து அவன் ஒரு வீடியோ போட்டிருக்கான் என்ன என்னென்னமோ ஒரு நாட்டில் குற்றம் செய்கிறாங்க கற்பழிக்கிறானுங்க பணம் லஞ்சம் வாங்குறானுங்க ஊழல் செய்கிறாங்க அவங்களாம் விட்டுட்டு என்ன பிடிக்கிறாங்களே கெட்ட வார்த்தை பேசுனது ஒரு தப்பாயா இதுக்கு இந்த போகிறா அப்படின்னு ஒரு வீடியோ விட்டுருக்கான் அதோடு சரி கடந்த ஒரு வாரமாக வீடியோ வெளியிடலை ஏன்னா வீடியோ வெளியிட்டால் அவன் மாட்டிப்பான் அது எங்கேருந்து ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சா போலீஸார் பயங்கரமாக ட்ராப் பண்ணுவாங்கன்னு ரொம்ப உசாராக பைந்தாங்கோழி மதன் தெளிவாக ஒரு வாரமாக அந்த லைஃப் ஸ்ட்ரீம் பண்ணாமல் இருக்கா தன்னை ஒன்றுமே பண்ண முடியாது லட்ச லட்சமாக சம்பாரிச்சிருக்கேன் இந்த யூடியூப் ஸ்ட்ரீம் மூலமாக பப்ஜி கேம் விளையாண்டது மூலமாக நிறைய சம்பாரிச்சிட்டேன் நான் பெரிய ஆள் திமுக எம்எல்ஏ பையனே என் கூட கேம் விளையாடுறாரு அதனால் எனக்கு அரசியல் செல்வாக்கும் இருக்குது என்னை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சவால் விடுறான் ஓப்பனாக சவால் விடுறான் போலீஸுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சவால் விடுறான் இப்படி சவால்லாம் விட்டவன் சரி ஆனால் வரைக்கும் போலீஸ்கிட்ட ஆஜராகாமல் தலைமறைவாக இருப்பதற்கு காரணம் என்ன உண்மையிலேயே ஹீரோவாக இருந்தால் போலீஸ் முன்னாடி ஆஜராகி தன்னோடய விளக்கத்தை கொடுத்து தன்னை தெளிவுபடுத்திருக்கணும் ஆனால் தலைவரமாக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு வாரமாக வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன நீ இந்த தன்னை ஹீரோவாக தன்னை ஒரு சோலோ ஸ்டாராக சோலோ கிங்காக பிரம்மாண்டப்படுத்தி ஒரு பில்டப் பண்ணிட்டுருந்த மதன் உண்மையிலேயே அப்படி இல்லையா பயந்தாங்க இல்லையா அப்படிங்கிற ஒரு சிந்தனை தற்போது இந்த பப்ஜி விளையாடிட்டுருக்க பசங்க மத்தியில் எழுது ஏன்னா உண்மையிலேயே மதனை பார்த்தோம்னா உண்மையிலேயே பைந்தவங்கோழியுடைய தன்மை இருக்கிற பையனாக தான் தெரிகிறான் ஏன்னால் அவன் உண்மையிலேயே அவன் வந்து தைரிய சலியாக இருந்தால் இன்னேறும் வெளியே வந்திருப்பான் போலீஸ் முன்னாடி ஆஜராகிருப்பான் தன்னோடய விளக்கத்தை கொடுத்துருப்பான் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பான் ஆனால் அப்படி பண்ணலை ஒரு வாரமாக எங்கே இருக்கான்னே தெரியல அப்போது அவனோட பேச்சுக்கும் அவனோட நடவடிக்கைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ அவனோட பேச்சு திம்மறு தைரியம் எல்லாமே அந்த கேமில் மட்டும்தான் இருக்குது ரியல் லைஃப் இல்லை ஹீ இஸ் எ கேம் லைஃப் அவ்வளோதான் அவன் வந்து வ அவனோட லைஃப்புங்கிறது விளையாட்டில் தான் இருக்க ஒழிய உண்மையான வாழ்க்கையில் இல்லைங்கிறது இது மூலமாக தெரியுது விரைவில் போலீஸார் அவனை கைது செய்ய வாய்ப்பு இருக்குது அவனை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான எல்லா வேலையும் போலீஸார் பார்த்துட்ருக்காங்க விரைவில் அவன் தமிழக சைபர் கிரைம் மூலமாக பிடிக்கப்படுவான் அப்போது பல உண்மைகள் திடுக்கணும் உண்மைகள் கூட இன்னும் வெளியே வரலாம் உண்மையிலேயே அந்த ம மதனுங்கிறவன் எப்படி இருப்பான் அந்த ஃபோட்டோஸில் இருந்த மதன் தானா இல்லை வேறு மாதிரி இருப்பானா அப்படிங்கிறதெல்லாம் வெளியே வரும் நாம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் மதனுடைய மதன் தொடர்பான விசாரணைகள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி போதுங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த கட்ட வீடியோவை வெளியிடுறோம் நண்பர்களே நன்றி வணக்கம் ஒரு குறிப்பு அதாவது இப்போது கேம்ஸ் விளையாடுறத பார்த்தோம்னா ரொம்ப குடும்பங்களில் அதிகமாகிடுச்சு பசங்க தனித்தனியாக போய் விளையாண்டுட்டே இருக்காங்க அவங்களா டவுன்லோட் பண்ணிடுறாங்க கூட தெரியாத கேம்ஸ் எல்லாம் அவங்க டவுன்லோட் பண்ணிடுறாங்க எப்படி தொடர்ச்சியாக பசங்க கேம் விளையாடுறாங்க தனிப்பட்ட முறையில் விளையாடுறாங்க இந்த பப்ஜியில் விளையாடுற பசங்க அவங்க பாட்டுக்கு வெளியே போய்ட்டு ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டு விளையாடுறாங்க வெளியே பார்க்கிங் நின்றுட்டு விளையாடுறாங்க இப்படி விளையாடுறோம் இது பேரண்ட்ஸோட கண்காணிப்பு இல்லாமல் போயிடுச்சு இதனால் தொடர்ச்சியாக பசங்க விளையாடினு இருக்காங்க யாரோட விளையாடுறான் யாரோட உரையாடுறான் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் டிவி சீரியல் இல்லை அவங்களோட பர்சனல் வேலை சமையல் வேலை தாய்மார்கள் அப்படி இருக்காங்க ஒரு பக்கம் அப்பா அவரோட வேலை இது மாதிரி பிஸியாக இருக்காங்க அப்போது இங்கே குழந்தைகள் கண்காணிக்கப்படாமல் இருக்காங்க நேரடி தொடர்பு இல்லாமல் இருக்காங்க அதனால் இந்த கேப்பை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்ட்ரீமர்ஸு கேமர்ஸ்லாம் எல்லாம் இந்த பசங்களையோ பொண்ணுங்களையெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறது அதாவது நீங்கள் பேசுகிற கெட்ட வார்த்தைக்கெலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே வீடியோ கால் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்குறான் ஸோ இந்த மாதிரியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி ஆன்லைன் சேட்டிங்லேயும் ஆன்லைன் வீடியோ ஸ்ட்ரீமிங்லேயும் நிறைய இருக்குது அதனால் பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம் அவங்க தன்னோடய குழந்தைகள் வீடியோ கேம் விளையாண்டால் கூட அரை மணி நேரம் தான் கால் மணி நேரம் தான் டைமிங் அதுக்கு மேலே கிடையாது இங்கே தான் விளையாடணும் அப்படின்னு ஒரு கட்டுக்கோப்போட நேரடி கண்காணிப்பில் அவங்கள வீடியோ கேம் விளையாண்டாலும் ரொம்ப கண் கண்காணிப்போடு விளையாட வைக்கணுங்கிறது தான் முக்கியமான கருத்து அதை மறந்துடாமல் பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமாக செயல்படணுங்கிறது தான் முக்கியமாக இருக்குது அப்போ தான் இது போன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்துக்க முடியும் தன்னோடய குழந்தைகளை மற்றவங்க வெளியிலேருந்து ஆன்லைன் மூலமாக ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ளே ஊடுருவி நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கையை கெடுக்காமல் இருக்கிறதுக்கு கவனமாக இருக்க வேண்டியது பெற்றோர்கள் நீங்கள் தான் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது உங்கள் க உங்களோட குழந்தைங்களோட கையில் செல்ஃபோன் இருக்குது அவங்களோட எதிர்காலம் பேரண்ட்ஸ் ஆகிய உங்களோட கையில் இருக்குது நன்றி வணக்கம்